हेलो गाइस, वेलकम बैक टू माय चैनल। பாட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஊர்லேருந்து கிளம்புனது நெல்லியம்பதி வரது வரைக்கும் உள்ள பாட் இன்க்ளூட் பண்ணியிருப்பேன். செகண்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு அட்வென்ச்சர் ஆஃப்ரோட் போயிருப்போம். ஸோ அந்த அட்வென்ச்சர் ஆஃப்ரோட் அப்புறம் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் அந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருப்பேன். அப்புறம் ரெண்டு வியூ பாயிண்ட்ஸ் விசிட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த விலாகில் எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ அந்த விலாக் பார்க்காதவங்க செகண்ட் விலாக் வந்து செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே கார்ட்ஸ்லேயும் லிங்க் கொடுக்குறேன். இப்போ தான் சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு. Broken dreams in my pocket, golden thing round my neck like a locket. Carve your name in my mind, 'cause you carved it. You carved it. You're golden, golden. Honestly, you know it. Me under the streetlight at the end, so I could show you. You're golden, golden. Honestly. So that I could show you. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போ தான் வந்து லஞ்ச் சாப்பிட்டோம். ஸோ இன்றைக்கி சண்டேனால கொஞ்சம் நல்லாவே கூட்டமாக தான் இருந்துச்சு. இங்கே ரொம்ப அதிகமான ஹோட்டல்ஸ்லாம் இல்லை, கொஞ்சம் லிமிட்டடான ஹோட்டல்ஸ் தான் இருக்குது. பட் ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா இங்கே எல்லாமே டிஎஸ்டேட் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நாங்கள் எங்கே போகிறோன்னு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜ் இருக்குது, ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஸோ இனி போகிற வேலை நான் வந்து கன்டினியூ பண்ணுறேன். நம்ம ஆஃப்ரோடிங் முடிச்சுட்டு அப்புறம் ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த பிரிட்ஜுக்கு தான் போயிட்டுருக்கோம். இந்த பிரிட்ஜ் போகிறவே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து டிஎஸ்டேட்டாக தான் இருக்குது. ஸோ பார்க்கவே செம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பராக மெயின்டைன் பண்ணுற ஒரு டிஎஸ்டேட்ஸ் தான். நம்ம மூணார், வால்பாறை அந்த மாதிரி பிளேஸில் பார்க்குறோம்ல, ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. செம பியூட்டிஃபுல்லாக சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரீ வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்கவே. டி எஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா அந்த நடுவில் அந்த ஒரு ட்ரீயோட நேம் அது சில்வர் ராக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ட்ரீ தான் செம பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்கவே. அந்த மலையிலேருந்து இப்போ கீழே வந்தோமா? ஸோ இங்கே ஸ்டாப் பண்ணியிருக்கோம். செம பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு பார்க்கவே. சுற்றி பார்த்தீங்கன்னா டி எஸ்டேட் தான், வேறு லெவல் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ரோடு கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது, ரொம்ப சூப்பராக இல்லை, ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. சண்டேனால் கொஞ்சம் வெஹிக்கிள்ஸும் அதிகமாக வருது. நாங்கள் பைக்கில் வந்தனால எங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் இல்லை, போயிட்டே இருக்கலாம். பட் கார்ஸ் அந்த மாதிரி வரவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் இந்த வேலை போகிறதுக்கு. ரெண்டு பேர் வரும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும்.
நான் சுற்றி எஸ்டேட் தான், சூப்பராக இருக்குது இந்த எஸ்டேட்டு பாருங்கள், சூப்பர். அங்கே கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் டீ எஸ்டேட் தான். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டிஎஸ்டேட்ஸ் வேயாக வந்துட்டுருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா திடீர்னு அப்படி டோட்டலாக லேண்ட்ஸ்கேப்பே மாறிட்டு. இது பார்த்திங்கன்னா காஃபி பிளான்டேஷன்ஸ். ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த லேண்ட்ஸ்கேப்பு. நீங்கள் அந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே டிஎஸ்டேட்ஸ் தெரியும். திரும்ப பார்த்திங்கன்னா நம்ம திரும்ப டிஎஸ்டேட்ஸ்குள்ளே என்ட்ராயிட்டோம். ஸோ இங்கே ரொம்ப ஆல்டர்னேட்டாக அப்படி காஃபி எஸ்டேட்டா டிஎஸ்டேட் அப்படி வருது. நான் இதுவரைக்கும் எந்த ஹில் ஸ்டேஷன்லேயும் இப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. ஸோ இங்கே லேண்ட்ஸ்கேப் பார்த்திங்கன்னா செம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் இந்த நேச்சரை பார்க்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரொம்பவே ஒரு சூப்பராக இருக்குது. பிகாஸ் ஒன்று டீ எஸ்டேட்ஸ் இருக்கும், இல்லைனா காஃபி எஸ்டேட்ஸ் இருக்கும் நிறைய பிளேசஸில். பட் இங்கே ரெண்டுமே பக்கத்தில் பக்கத்தில், உங்களுக்கு அதுலேருந்து வெளியே வந்த உடனே அப்படி தான் வருது. இங்கே பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு இந்த ஏரியா பார்க்கவே. அதான் எல்லா பைக்ஸும் ஸ்டாப் பண்ணி ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கோம். நெல்லியம்பதி பார்த்திங்கன்னா டோட்டலாகவே லேண்ட்ஸ்கேப்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் நெல்லியம்பதி சான்ஸ் கிடச்சினா கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். ஒரு ஒன் டே இல்லைனா டூ டேஸ்க்கு கண்டிப்பாக ஒரு ஒர்த்தான பிளேஸ் தான் அது. இப்போ பார்த்திங்கன்னா திரும்ப நாங்கள் காஃபி எஸ்டேட்ஸ்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். இந்த காஃபி எஸ்டேட்ஸ் உள்ளே வந்தப்புறம் பார்த்திங்கன்னா ரோடு ரொம்ப சின்னதாகிட்டேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பைக் போகும்போது இன்னொரு பைக் வந்தாலுமே கரெக்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது ரோடு. ஸோ காரில் வரவங்க கொஞ்சம் இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ வீக் டேஸ் வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், பிகாஸ் இன்றைக்கி சண்டே. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப கூட்டமாக தான் இருக்குது. ஸோ எங்களுக்கே முன்னாடி ஒரு கார் போச்சுன்னா அதை ஓவர்டேக் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் கொஞ்சம் ஃபேமஸ்க்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃபோட்டோஸ் பார்க்கும்போது. ஸோ அதுதான் நாங்கள் இங்கே சூஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா நிறைய பேர் இதுக்கு வராங்க இந்த பிளேஸ்க்கு. ஸோ நல்லாவே கூட்டமாக தான் இருக்குது. அண்ட் இந்த ரோட்ஸுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த லேண்ட்ஸ்கேப் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரோட்ஸ் ரொம்பவே சின்னதாக அப்படி ஒரு சூப்பராக ஒரு ஏதோ ஒரு எஸ்டேட்குள்ளே, அதுவும் சூப்பரான ஒரு லேண்ட்ஸ்கேப்பான எஸ்டேட்குள்ளே போயிட்டுருக்க மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்கு. நெல்லியம்பதி வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரூட் ட்ரை பண்ணுங்கள், சூப்பரான ரூட். இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஜூம் போக முடியாது, ஒரு மாதிரி ஆயிரும். வந்துட்டோம், நிறைய பேர் வராங்க. பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்ஜ் இது தான். ஸோ இங்கிட்ட பார்க்க செமையாக இருக்குது இந்த லேண்ட்ஸ்கேப்பு, சூப்பராக இருக்குது பாருங்கள் பிரிட்ஜு. நான் இது தான் ஃபஸ்ட் டைமாக நான் இந்த மாதிரி ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜில்
இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜ் பார்க்குறது. உள்ளே போகலாம் பார்ப்போம். உள்ளேருந்து பார்க்கும்போது வியூ செம சூப்பராக இருக்குது பாருங்கள். சுற்றி அப்படி வந்து அந்த ட்ரீஸ் அண்ட் இங்கே சுற்றி உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே காஃபி பிளான்டேஷன் தான் பாருங்கள். எவ்வளோ ஒரு லஷ் க்ரீன் ஃபாரஸ்ட் மாதிரி சூப்பராக இருக்குது பாருங்கள். சுற்றி க்ரீனாக கீழே பாருங்கள் ஒரு ஸ்ட்ரீம் மாதிரி ஓடிட்டுருக்குது, தண்ணி ஓரளவுக்கு இருக்குது பாருங்கள். செம சூப்பராக இருக்குது பார்க்கவே. ஸோ இங்கே அடிக்கடி நல்லா மழை பெய்யும் அப்படின்னு நினைக்கிறேன், பிகாஸ் பயங்கர ஒரு க்ரீனிஷாக இருக்குது. ஸோ நம்ம இப்போ கீழே போகலாம். ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே காஃபி பிளான்டேஷன்ஸ் தான். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கீழே நமக்கு இந்த ஸ்ட்ரீம் போகிறதுக்கு ஒரு சின்ன வே மாதிரி இருக்குது. ஸோ கீழே இருந்து பாருங்கள் பிரிட்ஜு சூப்பராக இருக்குது பாருங்கள். பிரிட்ஜ் ஆனால் ஸோ தண்ணி கம்மியாக தான் ஃப்ளோ ஆகி போயிட்டுருக்கு, பட் இருந்தாலும் இந்த லேண்ட்ஸ்கேப் ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்க்கவே. ஸோ ஆஃப்டர்நூன் டைம் வந்தீங்கன்னா உங்களுக்கு சில் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பர் பிளேஸ், பிகாஸ் ஃபுல்லி க்ளோஸ்டு பாருங்கள். மேலே பிரிட்ஜ் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு. ஸோ ஆஃப்டர்நூன் டைம் வந்தீங்கன்னா உங்களுக்கு வெயில் டைமில் வரும்போது ஆஃப்டர்நூன் டைம் வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே குளிக்கலாம். ஸோ கொஞ்சம் நீங்கள் இங்கே தள்ளி வந்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் நிறைய பிளேஸ்லாம் இருக்குது குளிக்க, பட் ரொம்ப டீப்பாகலாம் இல்லை, சும்மா ஒரு ஸ்ட்ரீம் ஃப்ளோ ஆகிற அளவுக்கு தான் இருக்குது. ஸோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இங்கேருந்து அந்த பிரிட்ஜ் பார்க்கவும் சூப்பராக இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம காஃபி பீன் தான். ஸோ ஃபுல்லாக நிறைய இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு அங்கேருந்து. ஸோ இனி அப்படியே நாங்கள் ரிட்டர்ன் போக வேண்டியது தான். ஸோ அதான் ஃபைனலாக ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு தான் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். மற்றவங்க பின்னாடி வந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்க வந்த உடனே கிளம்ப வேண்டியது தான். ஸோ போகிற வேலை நமக்கு ஒரு டேமும் இருக்குது. ஸோ அதையும் லைட்டாக அப்படியே பார்த்துட்டு கிளம்பிட வேண்டியது தான். இது பார்த்தீங்கன்னா நமக்கு சன் செட் ஆகிற டைம் ஆயிடுச்சு. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா சன் அப்படி ஒரு ஷேடியாக சூப்பராக இருக்குது பாருங்கள். வியூ சூப்பராக போஸ் கொடுத்துட்ருக்கு. ஸோ சன்செட்டாக வெயிட் பண்ணி பார்க்குற அளவுக்கு எங்களுக்கு டைம் இல்லை, பிகாஸ் நாங்கள் நெக்ஸ்ட் ஒரு பிளேஸ்க்கு போகிறோம். ஸோ அங்கே இங்கே வெயிட் பண்ணால் ரொம்ப லேட் ஆகிரும். ஸோ இன்னும் எங்களுக்கு ஒரு 5 hours ட்ராவல் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா இதுதான் அந்த டேம். ஸோ டேம் வியூமே ரொம்ப சூப்பராக இருக்குது கீழேருந்து பார்க்குறதுக்கு. இப்போ டேம் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க, இது வெளியே இருந்து பார்க்குற வியூ தான். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே கிளம்பி கிட்டத்தட்ட 3 hours ஆயிடுச்சு. நாங்கள் இப்போ போகிற டெஸ்டினேஷன் வந்து ஒரு ஸ்பெஷல் டெஸ்டினேஷன், இப்போ அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். எங்களுக்கு நியர்லி 5 hours கிட்ட மேப் டைமே இருக்குது. ஸோ எப்போ ரீச் ஆகுவோன்னு தெரில. ஸோ பார்த்தீங்கன்னா கேரளா வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மந்தி பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள், பிகாஸ் நாங்கள் இது ட்ரை பண்ணோம், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் ப்ரைஸுமே கம்மி தான், 800 கிட்ட தான் வந்துச்சு. ஸோ கேரளாலாம் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஸோ பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் டெஸ்டினேஷனுக்கு போயிட்டுருக்கோம். எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த பிளேஸ் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், அப்படி என்ன அந்த பிளேஸில் ஸ்பெஷல்னு. ரொம்பவே லேட் ஆயிடுச்சு அண்ட் எங்களுக்கு மேப்புமே கரெக்டாக காட்டலை. இது வந்து கொஞ்சம் இன்டீரியரில் உள்ள பிளேஸ் தான், வீடியோ எடுக்கலை. ஸோ நெக்ஸ்ட் டே நம்ம ரிட்டர்ன் வரும்போது நான் அந்த பிளேசஸ்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டே பண்ணுற பிளேஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ சேனலுக்கு புதுசாக வந்திருக்கோம், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.